Hi friends, welcome back to my channel. This is Lava's Food and Lifestyle. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டெய்லி காலேஜ் ஆபீஸ் போறவங்களுக்கான முக்கியமான ப்ராடக்ட்ஸ் நீங்க வச்சிருக்கணும், இதெல்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே நான் சொல்ல போறேன். As well towards the end of the video, நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் வச்சிருக்கேன். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் நம்ம கையில் நம்ம வச்சிருக்க வேண்டியது வந்து அண்டர்ஆர்ம் ரோல் ஆன், அப்படின்னா எதோ பர்ஃப்யூம். ஸோ சில பேருக்கு வந்து அண்டர்ஆர்ம் ரோல் யூஸ் பண்ண பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, நீங்கள் வந்து ஒரு நல்ல பர்ஃப்யூமாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு அண்டர்ஆர்ம் ரோல் எனக்கு கம்ஃபர்டபுள் தான் அப்படின்றவங்க, நமக்கு வந்து ரெக்ஸோனா நிவ்யா பிராண்டில் அவைலபிளாக இருக்குது. வேறு ஏதாச்சும் அண்டர்ஆர்ம் ரோல் உங்களுக்கு தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் எனக்குமே தெரியாது, எனக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ்வெல் நம்ம பார்க்குற நம்ம வீடியோ பார்க்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி எதாவது அண்டர்ஆர்ம் ரோலான் இல்லை பர்ஃப்யூம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கரெக்டாக ஒன்று சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேர் சீரம், ரொம்ப ரொம்ப மஸ்ட். இது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஏன்னா காலேஜ் போகிறப்பலாம், காலேஜ் போகிறப்ப தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டு அப்படியே எண்ணெய் வடிய வடிய நான் காலேஜ் போவேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது பெருசாக இதை பற்றியெல்லாம் ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ போக போதான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் இன்கேஸ் இப்போ தான் நான் காலேஜ் போக போகிறேன், எனக்கு இது மாதிரி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சீரம் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து லெவான் பிராண்ட். அப்படி இல்லை நீங்கள் வந்து லாரியல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பிராண்ட் சீரமாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. காலேஜ் போகிறப்ப இந்த மாதிரி ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து காம்பேக்ட். ஐம் சாரி. ஸோ காம்பேக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு மேபி உங்களுக்கு இது எங்கே வாங்குறது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதான் உங்களுக்கு நோ வரிஸ், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முடிஞ்சிருக்கோம். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் வேணும் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாடி பர்ஃப்யூம்ஸ்லாம் பார்த்தாச்சு, அண்ட் தென் ஹேர் சீரம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட். ஏன்னா இது வந்து காம்பேக்ட் வந்து சில பேர் வந்து காம்பேக்ட் எனக்கு வந்து பவுடர் போடவே பிடிக்காது, நான் எப்படி காம்பேக்ட்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படி இருப்பீங்க அந்த கேட்டகரி. ஸோ அது ஓகே தான், நீங்கள் வந்து காம்பேக்ட் போடுங்க. அப்படி இல்லைன்னா பவுடர் கண்டிப்பாக ஏதாவது பேபி க்ரீமோ இல்லை காம்பேக்டோ இல்லைன்னா பவுடர் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஃபேஸில் போடுங்க. என்னென்னா என்ன ஆகும், நம்ம டேரெக்டாக நம்ம வெளியில் போகிறப்போ நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும். இப்போ டேரெக்டாக வெளியில் இப்போ ரோட்டுக்கு போகிறீங்க வச்சுக்கோங்க, ரோட்டில் போய் கண்டிப்பாக டஸ்ட் நம்ம ஃபேஸ்க்கு டேரெக்டாக நம்ம ஸ்கின்ல படுறப்போ என்ன ஆகும், நிறைய நமக்கு ஸ்கின் டேமேஜ். உடனே உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகாது, பட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போவே கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டெப்ஸ் எடுங்க. லைக் இந்த மாதிரி கொஞ்சம் காம்பேக்டோ இல்லை மாதிரி ஏதாவது ஒரு க்ரீம்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டுட்டு போங்க மேலே. கொஞ்சம் ரொம்ப சன்ஸ்க்ரீன் போடுறவங்களா இருந்தால் ஓகே, உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் சன்ஸ்க்ரீன் எனக்கு கம்ஃபர்டபுள் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஆல்ரெடி வந்து சன்ஸ்க்ரீன் ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் பற்றி என்ன வாங்கலாம் என்ன ஸ்கின்னுக்கு என்ன எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேட்டகரியில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து லிப் பாம். லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து வாடி ஹர்பல் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸே வரும், 52 ருபீஸ் தான். உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைஸ் ரொம்ப நேரமாக இந்த லிப் வந்து மாய்ஸ்டாக இருக்கும். எதுக்கு மோஸ்ட்டாக லிப் பாம் நான் எதுக்கு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி கூட இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஏன்னா லிப்ஸ் வந்து கொஞ்சம் நேரமே வந்து சீக்கிரமாக சீக்கிரமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம லிப்ஸு. நம்ம சும்மா சும்மா லைக் ஒரு மாதிரி இதுவாக ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. லைக் நம்ம வந்து ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் லிப் ரொம்ப ட்ரையாக இருந்தாலே. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல லிப் பாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக வந்து வாடி லிப் பாம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்ற பிராண்ட்ஸ்லாம் இந்த நைக்கா ஆஸ் வெல் மேப்ளன் லாக்மே அந்த மாதிரி நிறைய லிப் பாம்ஸ் இருக்குது, பட் எதுவுமே வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக எனக்கு பிடிக்கல. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த மாய்ஸ்சரைசிங் போயிடுது, பட் வாடி லிப் பாம் ஸோ பர்ஃபெக்ட், ரொம்ப நேரம் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைசிங் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல லிப் பாம் வாங்கிட்டீங்கன்னா வாங்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து வாடி லிப் பாம் வாங்கிக்கோங்க. அண்ட் தென் ஐலைனர், இந்த ஐலைனர் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் நான் வந்து பர்ஃபெக்டாக காலேஜ்லலாம் நான் வந்து வைக்க மாட்டேன். ஐ மீன் டைம் இருக்காதுன்றதுக்காக நான் அது வந்து பொறுமையாக வைக்கணும், எனக்கு வைக்க தெரியும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நான் வைக்க மாட்டேன், பொறுமையாக வைக்கணும். அதனால் நான் வந்து நான் பெருசாக நான் யூஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் நான் பர்ஃபெக்டாக வைப்பேன் ஐலைனர் அப்படின்றவங்க ஒரு நல்ல ஐலைனரை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஐலைனர் இல்லைனா இல்லை எனக்கு தான் காஜல் இருக்கே அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஏன்னா நான் காஜல் கண்டிப்பாக போடுவேன். காஜல் வந்து ஜென்ரலாகவே கேர்ள்ஸ்க்கு வந்து காஜல் போட்டாலே ஒரு தனி லுக்கு தான் இல்லையா. ஸோ கண்டிப்பாக காஜல் யூஸ் பண்ணுங்கள்.
காஜல் யூஸ் பண்ணுறதுல மெயின் என்னென்னா ஒரு நல்ல காஜலாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கம்மியான ப்ரைஸில் 50 ருபீஸ் நிறைய இருக்கும், மேபி நல்ல ப்ராடக்ட்ஸும் இருந்திருக்கலாம். நல்ல ஒரு குவாலிஃபை ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக ஒரு குவாலிட்டியான ஒரு காஜல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரமாக வந்து ஸ்மச், இப்போ இந்த காலேஜ் நீங்கள் மார்னிங் போட்டு போகிறீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கணும், அது ஸ்மஜ்ஜாக ஆகிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால தான் சொல்ல நல்ல காஜல் யூஸ் பண்ணுங்கள், தெரியாமல் மாறி வாங்கிடாதீங்க. ஓகே, அண்ட் தென் வந்து பாடி லோஷன், வேஸ்லின் பாடி லோஷன். இது எதுக்குக்கா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா. அது வேஸ்லின் பாடி லோஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்து ஒயிட் ஒயிட்டாக வந்துடும் ஜென்ரலாகவே இல்லையா, கொஞ்சம் லைட்டாக அப்படி இது ஸ்க்ராச் பண்ணால் உடனே நம்ம கையில் ஒயிட் ஒயிட்டாக இருக்கும், அப்படி ஒயிட் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து கை கால்லாம் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க, அதை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்னில் வந்து ஆல்ரெடி நம்ம கால் கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடி வளர ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதை நீங்கள் இன்னும் நீங்கள் கோகோனட் ஆயிலெலாம் தடவரப்போ என்ன ஆகும்னா அது இன்னும் ஹேர் க்ரோத் இருக்கும், அது வந்து அது இன்னும் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அது நல்லாவே இருக்காது. லைக் அது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதால நீங்கள் அதுக்கு அகெயின் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணணும் இல்லை வேக்ஸிங் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட்லாம் வரும். ஸோ பெட்டர் இந்த மாதிரி ஒரு நல்ல வேஸ்லின் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேறு ஏதாவது பாடி லோஷன் எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல பாடி லோஷன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா 400 கிராம்ஸே வந்து வெறும் 342 ருபீஸாக, இது உங்களுக்கு மோர் தென் 1 இயர் வரும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பாடி லோஷன் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ அகைன் நான் உங்களுக்கு வந்து ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். ஒன்று ரெக்ஸோனா இல்லைனா ஐம் சாரி அண்டர்ஆர்ம் ரோலான் அப்படின்னா பர்ஃப்யூம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வச்சுருங்க. ஆஸ் வெல் வந்து ஒரு ஹேர் சீரம் லிவான் பிராண்டு லாரியல் பேலஸ், எனக்கு தெரிஞ்ச பிராண்ட் தான் நான் சொல்லிட்டுருக்கேன், உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ ரெண்டுத்தில் ஒன்று ஆசிரம் அண்ட் தென் பர்ஃப்யூம் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் வந்து ஒரு காம்பேக்டோ இல்லை பேபி க்ரீம் அந்த மாதிரி அதில் ஒன்று கண்டிஃபார்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லிப் பாம் ஏதாவது ஒன்று. ஸோ வாடி இஸ் மை மை ஒப்பீனியன் இஸ் வாடி லிப் பாம். ஓகே, அண்ட் காஜல் ஐலைனர் உங்களுக்கு நல்லா வைக்க தெரியுன்றவங்க ஐலைனர், அப்புறம் ஒரு நல்ல பாடி லோஷன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் காலேஜோ ஆஃபீஸ் போகிறீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணக்கூடியது, ஆஸ் வெல் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் லுக் கொடுக்கும் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் போனஸ் டிப் சொன்னேன் இல்லையா, ஸோ பார்க்கலாம் இப்போ போனஸ் டிப் என்னென்னா காம்பேக்ட். நான் சொன்ன மாதிரி காம்பேக்ட் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா நம்ம வந்து நேச்சுரல் ஆலோவேரா ஜெல்லை வந்து நம்ம வெளியில் போட்டுட்டு போக முடியாது அப்படின்றதால நம்ம இந்த மாதிரி ஒரு லாக்மே பத்தாஞ்சலி இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் நமக்கு ஆலோவேரா ஜெல் அவைலபிளாக இருக்குது இப்போ மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆலோவேரா ஜெல் வச்சு கொஞ்சமாக ஒரு 3 to 4 pinch அளவுக்கு நம்ம கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு அதை ஃபேஸில் அப்ளை பண்ணி ட்ரை ஆன பிறகு இதை போட்டுட்டு போகலாம். ஸோ நீங்கள் வெளில இதை போட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.